நேற்றைய தினம் பிரபலமான பின்னணி பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பிறந்தநாள். இதனால் பல சினிமா பிரபலங்கள் ட்விட்டரில் அவருடைய நினைவுகள் குறித்து பகிர்ந்திருந்தாங்க. அந்த விஷயமானது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிக்கொண்டிருக்கு. இது சம்பந்தமாக உலக நாயகன் கமலஹாசன், ரஜினிகாந்த் உள்ளிட்ட பலரும் சோசியல் மீடியாவில் எஸ்பிபி குறித்து நினைவுகளை பகிர்ந்திருக்காங்க. சினிமாவில் ஒரு பிரபலமான பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் கிட்டத்தட்ட 16 மொழிகளில் 1000+ மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி, கன்னடம் உட்பட்ட பல மொழி திரைப்படங்களில் பாடியிருக்காரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் 75வது பிறந்தநாள் நேற்று கொண்டாடப்பட்டது. ஆனால் இந்த பிறந்தநாளினை சந்தோஷமாக கொண்டாட முடியாமல் போனது. காரணம், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கடந்த வருடம் உயிரிழந்து விட்டார். பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு திரைத்துறையில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அதில் முக்கியமான நண்பர்கள் தான் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களுடன் திரைப்படத்தில் எப்பவுமே எஸ்பிபி அவர்கள் ஓப்பனிங் சாங் பாடுவார். அவர் பாடும்போது திரைப்படம் பற்றி தான் பலரும் நினைத்தார்கள். அதனாலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெரும்பாலான திரைப்படங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஓப்பனிங் சாங் பாடுவார். அவர் பாடிய பல திரைப்படங்களும் நல்ல வெற்றியையும் நல்ல வசூல் சாதனையும் படைச்சிருக்கு. இப்போது ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்த திரைப்படத்தில் கூட எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஒரு பாடலை பாடியிருக்காரு. ஆனால் அந்த திரைப்படம் இன்னும் வெளியாகவில்லை. அதை எதிர்பார்த்து ரசிகர்களும் காத்திருக்காங்க. ஏனென்றால் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கடைசியாக பாடிய பாடல் அதுதான். உலக நாயகன் கமலஹாசனின் நெருங்கிய நண்பர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் திரைப்படங்களையும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காரு. இந்த நிலைமையில தான் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு பதிவை தனது ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள், நான் அழைத்த பாட்டு கண்ணன் பாடல்கள் இல்லாமல் கலந்த குரல் வண்ணன், இன்று பிறந்தநாள், 1000 நினைவுகள் மனதில் ஓடுகின்றன, உனக்கென்ன மேலே நின்றாய், நாங்கள் இங்கு பிரிந்து வாடுகிறோம் என உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய ட்விட்டரில் பதிவேற்றியிருந்தார். நிறைய ரசிகர்களும் எஸ்பிபி அவர்களுடைய நினைவுகள் குறித்தும் அவருடைய பாடல்கள், புகைப்படங்கள் அனைத்தையும் சோசியல் மீடியாவில் ஸ்டோரி ஸ்டேட்டஸாக வைத்துள்ளனர். Thank you.